देखो दे मामा उतरा एक दो तीन पंजाब पे चार मिलना आवो आवो मधु मधी क्या देखो दोसे भाई मेले लावो भाई मेले लवो इले भाई मेले कवो ஓஹோ எனக்கு தெரியாம இதெல்லாம் வேற நடக்குது அந்த வீட்ல என்ன திமிர் இருந்தா தைரியம் இருந்தா இப்படி எல்லாம் பண்ணுவீங்க தினா ரெண்டு பெக்க நீங்க குடுத்துட்டு போயிரீங்க மீதி பெக்குக்கு ஒரு குவாட்டர் வாங்கி இவன் ஊத்தி குடுக்குறான் இதுக்கு இவனுக்கு லஞ்சம் வேற வீட்டு குடுந்துட்டே பச்சை துரோகம் பண்றானே நாளைக்கு தூங்கும் போது வரிசையா எல்லா தலையில கள்ள தூக்கி போட்டு கொன்னுடுவான் இவனை வீட்டு விட்டு வெளிய அனுப்புங்க கெட் அவுட் முதல்ல வீட்டு விட்டு வெளிய போ அம்மா மூணு வேளை பட்டினியா போடுங்க இல்ல ரெண்டு நாள் சஸ்பெண்ட் பண்ணுங்க ஒரேடிய வீட்டு விட்டு போச்சுடாதீங்கம்மா அச்சுச்சு டே டே நடிக்காதடா அவ வெளிய போறதுக்கு என்னடா தப்பு பண்ணா ஐயா ஏற்கனவே உங்களுக்கு பிபி அவன் இப்படியே ரெண்டு ரெண்டு பெக்கா ஊத்து கொடுத்தானா பிபி பிபியா இருக்காது அப்புறம் நீங்க பிப்பிரி பிபி டேய் போட வெளிய அம்மா சின்ன வயசுல இருந்து இந்த வீட்ல வளர்ந்துட்டேன் திடீர்னு வீட்டை விட்டு வெளிய போச்சேன்னா நான் எங்க போவேன் எனக்கு யாரு தெரியும் ஐயா நீங்களா சொல்லுங்க ஐயா என்ன வீட்டை விட்டு வெளியே போய் சொல்றாங்க நீ பெரிய படிக்காத மேல ரங்க ஐயா எஸ்வி ரங்காராவு பாசத்தை புளியறீங்களா இந்த வீட்ல நாயா உழைச்சனே டேய் நான் என்னைக்குடா உழைச்சது அது கொலைச்சது கடிச்சது இதே டயலாக் எத்தனை படத்துலடா சொல்லுவீங்க போங்க அப்பா தொலைஞ்சாண்டா ஜப்பான் தலைய துஷ்மன் ஜல்கையா மேரா உல்கையா வாங்க இத பாத்தீங்களா இது அவருக்கு இது எனக்கு இது அவருக்கு இது எனக்கு அங்க பாருங்க அத தொடாதீங்க வாங்க இதான் பெட்டு இங்க நான் படுப்பேன் இங்க அவர் படுப்பார் ரெண்டு பேரும் ஒரே கட்டு இல்லையா எங்களை பொறுத்தவரை ரெண்டு பேருமே முதலாளி தான் டை விடுங்க எதுக்கு அன்னைக்கு நீங்க வீட்டை விட்டு துரத்தாட்ட எனக்கு இந்த வசதி கிடைச்சிருக்குமா உங்க வகுத்தறிச்சல் தான் இந்த வாழ வைக்கிறது டேய் நீ என்ன வெறுப்பேத்துறியா இல்ல பாராட்டுறியா வெறுப்பேத்துனா அந்த கப்பல் வேலையை பத்தி சொல்லுவனா என்னது கப்பலா டேய் எங்க முதலாளி சொல்லிட்டாரு டேய் அழகப்பா உன் அறிவுக்கும் அழகுக்கும் நீங்க இருக்க வேண்டியவன்ல வெளிநாடு பூரா சுத்தணும் உனக்கு இந்த வேலை லாய்க்கு இல்ல கப்பல்ல வேலை வாங்கி தர மாசம் 10,000 சொல்லிட்டாரு என்ன ஒரு நல்ல அசிஸ்டன்ட் கிடைக்கல அதனால போகாம இருக்கேன் அவனுக்கு எவ்வளவு சம்பளம் அவனுக்கும் 10,000 தான் அவனுக்கும் 10,000 அதான் சொன்னேன் எங்க முதலாளி பொறுத்த வரைக்கும் தொழிலாளியும் முதலாளியும் ஒண்ணுதான் கொஞ்சேரி ஏய் ஊட்டா ஊட்டா கியா கியா ஜர்கண்டி 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 ஓடினா போ டேய் அழகப்பா உன்னை சின்ன வயசுல இருந்து எடுத்து வளர்த்து ஆளாக்கி ஏதோ ஒரு வேகத்திலேயே வெறியிலேயே வெளியே துரத்திட்டேன் ஆனா நீ போனதுல இருந்து நீ எப்படி இருக்கிறியோ சாப்பிட்டியோ சாப்பிடலையோன்னு நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கிறேன் தெரியுமா அப்படிப்பட்ட ஒரு நல்ல அண்ணனை நண்பன அந்த கப்பல் வேலையில சேர்த்து விடலாம்னு உனக்கு தோணலையா அண்ணே என் அசிஸ்டண்ட அடிப்பேன் உதப்பேன் காலால மிதிப்பேன் இதை நான் செய்ய முடியுமா ஏ நீங்க அடிச்சுதான் ஜனங்க பாத்துருக்காங்க நான் அடிச்சா ஜனங்க ஏத்துக்க மாட்டாங்க ஏத்துக்கிட்டேன் ஏத்துக்கலாம் 10,000 ரூபாய் சம்பளம் மூஞ்சில காரி துப்புறியா நான் ஏத்துக்கிறேன் அப்ப இந்த வேலை என்ன செய்ய போறீங்க ஒரே நிமிஷம் கழட்டி கொடுத்து வந்துடுறேன் போங்க ஒரு நிமிஷம் ஐயோ கப்பல்ல வேலை 10,000 ரூபாய் சம்பளம்னு சொல்றானே ஒரு வருஷம் இந்த வீட்டுல வேலை பார்த்தாலும் 5,000 ரூபாய் தானே கிடைக்கும் 10,000 ரூபாய் சம்பளம் ஆச்சே ஐயோ ஒரே வருஷத்துல வீடு வாங்கிடலாம் அடுத்த வருஷத்துல கார் வாங்கிடலாம் அதுக்கு அடுத்த வருஷத்துல கடனுக்கு இருக்கிற எவனாவது நிலத்தை வாங்கிடலாம் இரியா 10,000 ரூபாய் சம்பளம் கப்பல்ல வேலை ஐயோ நாடு பூரா சுத்தி பார்க்கலாம் உலகமெல்லாம் சுத்தி பார்க்கலாம் விதவிதமா சாப்பிடலாம் விதவிதமா ட்ரெஸ் போடலாம் இன்னொரு கப்பல்கார பொண்ணை பார்த்து செட்டப் பண்ணி வாழ்க்கையில செட்டில் ஆகிடலாம் டேய் மடையா டேயா இந்த 500 ரூபாய் சம்பளத்துக்கு டே 1,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கெட்ட வார்த்தையில் கூப்பிடுவீங்களா டேன்னு கூப்பிடுறதுக்கு நீங்க என்ன சம்பளம் 10,000 ரூபாயா கொடுக்குறீங்க அந்த 10,000த்துல எவ்வளவு சைஃபர் இருக்குன்னு உனக்கு தெரியுமா அது தெரியாமலே அதை எத்தனை பேர் வாங்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா
வேலைக்கு தான் சார் சம்பளம், சைப்பருக்கு இல்ல, அடுப்பு மேல நிக்கிறோம், புகையில கறக்குறோம், அதுக்கு ட்ரெஸ் ஆயிது, நெல்லன்ற சாக்கு மாதிரி தேச்சு கொடுத்துருக்கீங்க. இதை போட்டுட்டு வெளியில தெருவில் போக முடியுதா? நரிக்குறம் பூரா பின்னால வர்றான், நல்ல பேண்ட் மாஸ்டர் மாதிரி டம்பட்டுக்கு பதிலா வாயில ஊதாங்குழல கொடுத்து ஊற சொல்லிருக்கீங்க. வேலையாது, எனக்கு இந்த வேலை பிடிக்கல, என்ன வேலையை விட்டு எடுத்துக்க. இனிமே இந்த நிமிஷம் முதல் இப்ப இருந்து அப்படி கூப்பிட கூடாது. முதலாளி பொருளாத முதலாளிங்கடா இவங்க. அஞ்சாறு கப்பல் வச்சிருக்காங்க, மழை தண்ணியில பேப்பர்ல கப்பல் உடையவங்க எல்லாம் பேச வந்துட்டாங்க. 10 வருஷமா 50 ரூபாய்க்கு வேலைக்கு சேர்ந்து இந்த வீட்டுல இப்பதான் நான் 500 ரூபாய்க்கு வந்திருக்கேன். இனிமே நான் 1000 ரூபாய் வாங்கணும்னா 50 வருஷம் இன்னும் இந்த வீட்டுல வேலை செய்யணும். ஹோட்டல்ல வேலை செய்யறானே தம்மா துண்டு பையன், அவன் தின டிப்ஸ் வாங்கி மாசம் 2000 ரூபாய் வீட்டுக்கு அனுப்புறாமா. என்னடா ஆச்சு உனக்கு இன்னைக்கு? என்னமோ ஆச்சு, ஏதோ ஆச்சு, எப்படியோ போச்சு. என்ன வேலையை விட்டு நிப்பாட்டுங்க சார். இனிமே இந்த வீட்டு பக்கம் நீ திரும்பி வரமாட்டேன், இந்த வீட்டு செவத்து பக்கம் கூட வரமாட்டேன். வேணும்னா என்ன தேடிட்டு நீங்க வாங்க. அப்போ மறுபடியும் வந்தீங்கன்னா செருப்பால அடிங்க. வெளியப்போ. தேங்க்யூ. தேக்கோ அப்பா, ஒரு வழியா வேலையை விட்டு வந்தாச்சு. இன்னைக்கு பார்த்தா அந்த அம்மாவுக்கும் கோபம் வர மாட்டேங்குது, அந்த ஐயாவுக்கும் கோபம் வர மாட்டேங்குது. வேலையை விட்டு வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆகி போச்சப்பா. என்ன அவசரப்பட்டு வேலையை விட்டு வந்தீங்க? என்னது அவசரப்பட்டு வேலை விட்டு வந்துட்டான்? நீதானடா கப்பல்ல வேலை வாங்கி தரேன்னு. ஆமண்ணே, ஒரு வேலையில இருக்கும் போது அதை விட பெரிய வேலை கிடைச்சா அந்த பெரிய வேலை கிடைக்கிற வரைக்கும் இருக்கிற வேலையை விட கூடாது. அதான் புத்திசாலிதான். நீங்க அப்படி செய்ய சான்ஸ் கிடையாது. கப்பல்ல வேலை வாங்கி தரேன்னேடா, அது எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல, அதை எனக்கு வாங்கி கொடு. வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன இந்த கடையில் இருக்கிற பொருளா? கடலை நம்பி தெருவுக்கு வந்துட்டேன், உன்னை நம்பி வேலையை விட்டேன், விளையாடாதரா? அது ரொம்ப கஷ்டமான வேலை, உங்களால செய்ய முடியாது. அடே, அது உயிரே போற வேலையா இருந்தாலும் நான் செய்யறேன்டா. சரி, அதுதான் உங்க தலைவிதான், நான் மாத்த முடியுமா? வாங்கி தரேன். அப்பா, சம்பளம் 10000 தானே? 10000 தான். மாசம் மாசம் தானே? மாசம் மாசம் கொடுத்துருவாங்க. என்ன வேலை அண்ணே? கப்பல்ல எல்லாரும் ஏறி உட்காருவாங்களா? கப்பல் தண்ணிக்குள்ள போயிட்டே இருக்குமா? ஓ, திடீர்னு இன்ஜின்ல கோளாறானா நான் என்ன செய்யணும்? அதுவா சரியான பரவாயில்ல, தப்பி தவறி நடு கடல்ல நின்னு போச்சுன்னா நீங்க இறங்கி தள்ளணும். கடல்ல இறங்கி நான் தள்ளா என் சம்பளத்தை யாரு வாங்குறது? அதுக்கு தான் நான் இருக்கேன், நான் வாங்கிக்கிறேன். நீங்க கலட்டி அடிக்கிறதுக்கு பதிலா நானே எடுத்து கொடுக்கிறேன், இதால என்ன அடிங்க ஐயா. தண்ணியில வேலைன்னு ஒரு பண்ணி சொல்லுச்சுன்னு அந்த பண்ணிய நம்பி உங்களை நான் கண்டபடி பேசிட்டேன் ஐயா. ஐயா, அன்னைக்கு பேசினது நான் இல்லையா, வேற எவனோ ஒரு அறிவு கட்ட கம்முனாட்டி அப்படி பேசிட்டு போயிட்டான் ஐயா. அங்க போய் வேலை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் அது இங்கேயே வந்துருச்சுங்க ஐயா. ஐயா, டேனு கூப்பிடுங்க ஐயா, 10000 தடவை டேனு கூப்பிடுங்க ஐயா, டெட்ட டேனு கூப்பிடுங்க ஐயா. அம்மா கூப்பிடுங்கம்மா. டே முத்தையா, உள்ள போய் வேலையை பாறான்னு சொல்லுங்க. உன்னை மன்னிக்காம வேற யாரா மன்னிக்க போறேன்னு சொல்லுங்க. ஐயா, கோடி பையில சட்டை தச்சு கொடுங்க. வேணாம் ஐயா, தார்பாயில் தச்சு கொடுங்க. தார்பாய் என்ன, தகரத்தில் தச்சு கொடுங்க ஐயா, நான் போட்டுட்டு வேலை செய்யறேன். ஐயா பேசுங்க ஐயா, அம்மா பேசுங்கம்மா. சரி, நீ வேலை செய். ஆனா நேத்தியோட உன் சர்வீஸ் முடிஞ்சு போச்சு, இன்னையில இருந்து உனக்கு புது அப்பாயின்மெண்ட், சம்பளம் 50 ரூபாய். இஷ்டம் இல்லைன்னா வெளியே போலாம். ஐயோ வேணாங்கம்மா, வெறும் சோறு போடுங்க, நான் வேலை செய்யறேன். சரி போ. 10 நிமிஷம் வாய கொடுத்து 10 வருஷம் பேக்கில் போயிட்டேன். இதுக்கு தாண்டா சேருவாரோட சேரணுங்கிறது. நீ சேரு சாக்கடையோட எல்லாம் சேர்ந்த, இப்ப அடிச்சு உன்ன ஊர்வலம் எடுத்துட்டு போறாங்கல்ல, என்னை வாடா வெறுப்பேத்துற. எனக்கு கப்பல்லையா நீ வேலை வாங்கி கொடுக்குற? கப்பல் என்ன சைஸ்ல இருக்குன்னு உனக்கு தெரியுமாடா? கடலுக்கு நீ போயிருக்கிறியாடா? ஐயா, இவனை விட்டுறாதீங்க, நல்லா வேலை செய்வான், சாணி மிதிப்பான், கல் உடைப்பான், இடுப்பு மேல ஒரு மிதி ஓங்கி மிதிச்சிங்கன்னு வைங்க, பெரிய பாறாங்கல்ல அடிக்காதீங்க. நல்ல வேலை செய்வேன், கல் உடைப்பேன், சாணி மிதிப்பேன், ஆனா இவரு சீப்புரி இவர் எல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன். டேய், நான் என்னடா பண்ணேன்? ஐயா, எங்க ஐயா 1 கோடி ரூபாய் கொடுத்தத இவர் தான் பார்த்தாரு.
கலெக்டர்மா ஒரு கோடி ரூபாய் எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு இவருக்கு தாங்க தெரியும். ஐயோ இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் ஹிம். எஸ் சார். என்னடா திங்கிங்? நானும் அப்ப இருந்து பாத்துட்டு இருக்கேன். இந்த டீயவே உத்து பாத்துட்டு இருக்கிறீங்க. இவர் பெரிய ஜேடி நாயுடு, சிங்கிள் டீய ஆராய்ச்சி பண்றாரு. அதுலண்ணே இந்த டீய எப்படி குடிக்கிறதுன்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கண்ணே. இப்ப பார், இப்படி எடுத்து இப்படி வச்சு இப்படி குடிக்கணும். குடிச்சிட்டீங்களாண்ணே? ஆராய்ச்சி பண்ணி இல்ல, டீ போச்சு, எழுந்துச்சு போனாய. குடிச்சிட்டீங்களா? ஆமா. அதுல ஒரு பள்ளி விழுந்து நடந்துச்சு, அதை எடுத்து போட்டுட்டு குடிக்கலாமா வேணாமா யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்ன பள்ளி விழுந்த டீய குடிச்சா அடுத்த 5 நிமிஷத்துல செத்து போயிருவாங்களாம? அப்ப நீங்க செத்து போயிருவீங்களே? நோ ப்ராப்ளம். என்ன தம்பி பண்றீங்க? விளையாண்டு ஒவ்வொரு பழமா உறிஞ்சி உறிஞ்சி எடுப்போம். யாரு அதிக பழம் உறிஞ்சாங்களோ அவங்களுக்கு பொன்னிறமா ஒரு புடப்போட இருக்க வேண்டாம். இந்த மாதிரி வயசான கிளங்கட்டைகளை வேலைக்கு வச்சா அப்ப கருவாடு மாதிரி தான் சுடுவாங்க. இதுகளை எல்லாம் கணக்கு தீர்த்து அனுப்பிட்டு நல்ல புதுசா இளசா சைஸா பிளஸ் டூ படிச்ச பொண்ணுகளை வேலைக்கு வச்சா அப்பவும் உப்பலா வரும், வேலையும் கலகலப்பா நடக்கும், நமக்கும் கொஞ்சம் போர் இல்லாம இருக்கும். என்ன நீங்க தப்பு தப்பா டிக்கிலோ விளையாடுறீங்க? என்னடா டிக்கிலோனா? எதுக்கு லோன் கொடுக்கறதுன்னு வியவஸ்தையா இல்லையா? இவங்க பின்னாலேயே குனிஞ்சிட்டு வந்துருவாங்களா? இவங்களுக்கு உடனே லோன் கொடுத்துருவாங்களா? வேலை நேரத்தில் விளையாட்டு போய் வேலை பாடுறா. டீக்கலோனா டீக்கலோன் டாய் சா, ஜனங்க மாறிட்டே இருக்காங்க. நம்ம மார்க்கெட் நல்லபடியா இருக்கணும்னா நாம ஏதாவது புதுசா செஞ்சுதான் ஆகணும், இல்ல பப்பு வேகாது. அப்பளம் வட்டமா தான் இருக்கணும், ஏதாவது சட்டமா. இங்க பார், இது குஷ்பு அப்பளம். இங்க பார், இது குடும்ப கட்டுப்பாடு அப்பளம். இந்த பாத்தியா, இது சூப்பர் ஸ்டார் அப்பளம். இத பாத்தீங்களா, நாங்க பிடிச்ச அப்பளம். என்னடா அது ஜல்லிக்கரண்டி மாதிரி? நோ, இது கம்ப்யூட்டர் டிசைன், எக்ஸ்பர்ட் குவாலிட்டி. நோ, இது ரிஜெக்டட். ஓட்டர் வேலைய ஒழுங்கா பாறா நாயேனா உட்கார்ந்து ஓட்டு போட்டு கொண்டு வந்திருக்கா. போடா, இதான் ஒரு ஏழாம் கிளாஸ் பாஸ் பண்ணவன் சொன்னா கேட்க மாட்டீங்களே. என்னடா உங்க ஏழாம் கிளாஸ்?
லுங்கி உரியாதீங்க, என்ன சட்டி போடல. கர்மம் புடிச்சவன போய் துளடா. இந்த முடிச்ச நாயக சட்டி போடலியா? ஐயோ கிச்சா, என்ன விளையாடலாமா? நீ விவகாரமான விளையாட்டை தான் கொண்டு வருவே. வேண்டா போ. இது ஜெலபல ஜங்ஸ் இல்ல, வேற விளையாட்டு, கப்ளிங்ஸ். நல்லா இருக்கும். என்னது கப்ளிங்ஸா? ஏய் வேறே சூப்பரா இருக்குப்பா, ஆடுப்பா பாப்போம். மண்ணினே சும்மா இருங்க. நீங்க ஒண்ணு பண்ணவன இப்படி நில்லுங்க போதும். இதுதான் கப்ளிங்ஸ், இதுல இருந்து நீங்க தப்பிக்கணும். ஆட்ட சூப்பரா இருக்குப்பா, என்கிட்ட கொஞ்சம் அனுப்பா. விளையாடாச்சுல போ. மீதி விளையாட்டு கம் டு மீ. நீங்க எனக்கு கப்ளிங்ஸ் போட்டா தானே யார் ஜெயிச்சா யார் தோத்தான்னு தெரியும். தட் இஸ் கரெக்ட். இந்த கப்ளிங்ஸ் விளையாட்டு எல்லாம் எனக்கு பிடிக்காது. அப்ப ஜனபுல ஜங்ஸ் மணி அண்ணா. அட போப்பா, நீ எல்லாம் ஒரு மனுஷனாட்ட. என்ன மாதிரி விளையாடுற அந்த பொண்ணு கத்துக்கிட்டு வந்திருக்கு மாட்டேன்னு சொல்றிய? என்கிட்ட விட்டா 24 மணி நேரம் விளையாண்டு இருப்பேன். நான் போய் மாமி கிட்ட விளையாண்டுக்கிறேன். நமஸ்தே ஜி. Jesus saves. Well, I would like to buy the costliest diamond necklace in the world for my wife. Could you please exhibit? Okay, oh. Please sit. Mm-hmm. I like India workmanship. அவருக்கு இந்தியனுக்கு பண்ற வேலை ரொம்ப பிடிச்சிருக்கான். நீ மூக்கு நோண்டாத, விரல் எடு, எடுத்து வை. Fantastic. Sir, more? No more. You pack this. You can't. This. Czechoslovakia. This. Yugoslavia. And this. Mississippi. Well, what's the grand total? No, no check. Hard cash. Rupiah de the sir. What? Rupiah? What the hell is telling, man? Sam, Sam. Look, this is Bank of America check equivalent to cash. Tell him, man. Sete, நீ நம்மூர் காரன் தான் நம்ப மாட்டேன், வெள்ளைக்காரன் கூட நம்ப மாட்டேன். இவர் யார் தெரியுமா? கேரளா நாட்டு அம்பாசிடர். அம்பாசிடர் பென்சில் வந்து இறங்கியிருக்கு. If you want any security, Nataraj, put him on the line. முதலமைச்சர் சொல்ல சொல்லுமான்னு கேக்குறாரு. போன்ல சொல்லுமா நேர்ல சொல்லுமா? நேர்ல சொல்றேன். நைனே அம்பாசிடர் ஜி அப்ளேனோ டோட்டல் போடு. That's it. Hey, what is this? Billets. Billets? Ladies billets. Where do they wear this? பாத்தியா, இத எங்க மாட்டறன்னு கேக்குறாரு. எதுக்கு நீ கொஞ்சம் தள்ளியே நில்லு. ஓகே சார். சார், இன்னொரு மோர் கொண்டு வர சொல்லட்டுமா? ஏ போலீஸ் வரணுமா? என்ன முழிக்கிற? ஏய் பச்சி, சப்பாத்திங்கிற நீயே இவ்வளவு உசாரா இருந்தா சாலாத்திங்கிற நாங்க எவ்வளவு உசாரா இருப்பா? தூக்கி காட்டுப்பா. என்ன வார்த்தைய எங்க அப்பா செஞ்ச தப்புக்கு நீ என்னடா பண்ணுவ? எல்லாத்தையும் மறந்துரு. இன்னைக்கு இருந்து நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். நோ பிரதர்ஸ். அண்ணா தும்பி, அண்ணா தும்பி, தும்பி. என்னடா உன்னை கட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு பின்னால ஒரு மூட்டை வழியில சாப்பிட சிறிய தீனி. அட பாவி சிறுதீனியா, உட்கார்ந்து தின்னாலும் ஒரு வருஷத்துக்கு திங்கலாம் போல் இருக்கு. அந்த அளவுக்கு தானிய கிடங்கையே காலி பண்ணிருக்க. ஏய் தம்பி, அதை விடு. வானவராயிர நம்ம சந்தோஷப்படுத்தணும். வைத்தீஸ்வரி வாக்குப்படி பொன்னி கழுத்துல அவரை தாலி கட்ட வைக்கணும். அதுதான் நம்ம பொறுப்பு. என்னன்ற நீ? சரிங்கிற. ஏடா போட்டி கால் மேல போட்ட, சந்தோஷத்துல போட்டேன். நானும் சந்தோஷம் தான் போட்டேன். எடா போட்டியா? எடா தங்கடக்கா. ஏன் புள்ள ஊர் பூரா பெண்ட் எடுத்துட்டாரு பெண்ட் எடுத்துட்டாரு சொல்லி போட்டு இப்படி குத்து கல்லாட்டம் உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன புள்ள அர்த்தம்? நான் என்ன செய்யறது? எஜமான் தான் கிணத்துல போட்ட கல்லாட்டம் ஏன்னு கேட்க மாட்டேங்கிறாரு, வானும் கூப்பிட மாட்டேங்கிறாரு. எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு. டேய் கஷ்டமா இருந்தா அப்படி ஓரம் உட்காந்து கஷ்டப்படு. இங்க எல்லாம் நிக்க கூடாது தெரியுமா? போச்சுக்காத பிரதர். அவர் வா போன்னு சொல்லுனா அதுக்காக நம்ம விட்டுறதா? கொடுத்த வாக்கு என்ன ஆகிறது? எப்படியாவது வளைச்சு புடிச்சு அமைக்கு போட்ட வேண்டாமா? அதுக்கு நான் என்ன செய்யறது? என்ன செய்யறதா? என்ன புள்ள இப்படி கேட்டுப்ட? முட்டிக்கால் வரைக்கும் தாடி வளர்த்துட்டு காட்டுக்குள்ள உட்காந்துருந்தாரு விஸ்வாமித்திரர். மேனையை பார்த்தோன்னு தாடியை சிறைச்சு போட்டு ஊருக்குள்ள ஓடியா வந்து இல்லையா? ஏன் பிரதரே, யார் அந்த விஸ்வாமித்திரரு?
கடைசி தெருவில் தாடி வச்சுட்டு சொரிஞ்சிட்டு பாரு ஒரு கிழவனாரு அவர் தான். அப்ப அந்த மேனகா முதல் தெருவில் கிழிஞ்ச செயலோட சொரிஞ்சிட்டு பாரு ஒரு கிழவி அவ தான். நல்ல பழமொழி. எது பழமொழியா? ஏண்டா இலக்கிய புராண இதிகாசங்களை எல்லாம் கேவலப்படுத்துறீங்க? அதை எழுதுல வள்ளுவர் எவ்வளவு வருத்தப்படுவாரு. அவர் நம்ம வேண்டப்பட்டவர் தான் சொல்லிக்கலாம். என்ன வள்ளுவர் உனக்கு வேண்டப்பட்டவரா? கொஞ்சம் இடம் கொடுத்தா நெஞ்சில் சொல்லி ஆரம்பிச்சேன். என்னது வீட்டுல யாருமே இல்லையா? ஏண்டா நெல்லு கொட்டுற குதிர் மாதிரி ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்கோம், பாத்து போட்டு எகத்தாளமா பண்ற என்றா அது கையில? இது வைத்தியசிரி அம்மணி கொடுத்துட்டது, இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. நான் கொடுக்கணும் இடத்துல கொடுத்துக்கறேன். எஜமா எஜமா வணக்கம். எஜமா வைத்தியசிரி அம்மணி இதை உங்கள்ட்ட கொடுத்துட்டு வச்சுனாங்க. வைத்தியசூரியா என்ன இது தெரியல? கருவேலம் குச்சி எதுக்கு? எஜமா ஆளும் வேலும் பல்லு குருதி, நாளும் ரெண்டும் சொல்லு குருதி, அதனால இன்னையில இருந்து புருஷல விளக்கூடாது, இந்த குச்சியில தான் விளக்கணும்னு அம்மணி கட்டளை போட்டிருக்காங்க. என்ன ஜன்னல் இருந்து குச்சி குச்சியா விழுது? ஒருவேளை தனியாவே உள்ள குச்சி சுத்துறாரோ? எஜமா 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 தாத்தா தாத்தா என்னடா? வாங்க அந்த குட்டி சாத்தா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எஜமானுக்கு என்னமோ ஆகி போச்சு. எஜமா என்னடா ஆச்சு? எஜமா கனவேலே கனவேலே என்னங்கதே? ஒண்ணும் ஆகல, உன் பேத்தி மந்திரிச்சு விட்டுப்பா. மந்திரி பேராண்டி வெளியே வாப்பா. எஜமா ஆத்தா அப்படி ஆத்தா என்ன பிள்ளைங்க இந்த நேரத்துல? அம்மணி நீங்க குடுத்துட்ட குச்சி எல்லாம் தீந்து போச்சு, சீக்கிரம் குச்சி கொடுங்க. குச்சி தீந்து போச்சா? ஆமா அம்மணி, நீங்க குடுத்துட்டீங்கிறதுக்காக அவ்வளவு குச்சி ஒரே நாள்ல கடிச்சு மென்னு தின்னு உறிஞ்சு ஊதிட்டாரு. இப்ப வாய் வீங்கி போய் அம்போன்னு ஜாட மாடையில என்கிட்ட குச்சி வாங்கிட்டு சொன்னாரு. தயவு செஞ்சு குச்சி கொடுத்துருங்க அம்மணி. குச்சி முட்டாய் நினைச்சு சப்பி சாப்பிட்டாரு போல் இருக்கு. அம்மணி இப்படியே போனா ஊர்ல நான் விட்டுறதுக்கு ஒரு கருவளை மரம் கூட இருக்காது. ஏன் நீ இருக்கிறல்ல அம்மணி, நான் சொல்றேன் பல்லு குச்சி மட்டும் கிடைக்கல, இந்த அந்த பக்கத்துல இருக்கிறத வெட்டினா ஒரு ஊரே ஒரு வருஷத்துக்கு பல்லு வளர்க்கலாம். அப்புறம் நம்ம பலகையா அர்த்தம்னா ஜன்னலு கதவுக்கெல்லாம் உபயோகப்படுத்தலாம், தோலை உரிச்சா தப்பும் கட்டலாம். ஆனா நாம இத விட்டு வைக்கிறது தப்பு, வெட்டி வைக்கிறது தான் நல்லது. அம்மணி உங்களுக்காக பாக்குறேன், அப்புறம் நடக்கிறதே வேற. எப்படி நடந்து காட்டு? சும்மா இரு வெளிங்கிரி, எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு. மாமா இந்த மாதிரி ஏதாவது இடகுடமா பண்ணுவாருன்னு தெரிஞ்சுதான் ஒரு கட்டு தனியா எடுத்து வச்சிருக்கேன். என்னமா அது விளையாடுத்தனம் பண்ணிட்டு இருக்கேன்? கருவேலங்குச்சியில பல்லு வளர்க்கறது மாப்பிளைக்கு தெரியாதா என்ன? பாக்குறவங்க என்ன? எஜமா எஜமா அட அழகிரி என்ன விஷயம்? எப்போ வந்த? அண்ணன் தம்பி ஒருவன் கொண்டாட வந்திருக்கான். எஜமா என்ன விழுகிரி? ஏன் விழுகிரி? எப்ப பத்தலாம் உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு? பின்ன எதுங்க எஜமா, எங்க அப்பன் தப்பு பண்ணி போறதுவன் எல்லாம் தம்பியா ஏத்துக்கிறதுனா நான் நாட்டுல எத்தனை பேர் தம்பியா ஏத்துக்கிறது? என்னால தாங்க முடியுமா? இன்னைக்கு அந்த பறக்காவட்டி தலையில ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். நான் கேட்கறேன்னு கோவிச்சுக்காதீங்க. 25 வருஷமா இதை படிச்சுட்டு இருக்கிறீங்க, நானும் விசிறிட்டே இருக்கிறேன். இதுல என்ன விவரம் இருக்குன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதுங்களா? இதெல்லாம் உனக்கு விவரம் வந்ததுக்கு அப்புறம் சொன்னாதான் புரியும். விவரம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம், நாங்களே தெரிஞ்சுக்குவோம். அப்ப நாத்தா இல்லாத பையன் மேல எல்லா பொறுப்பையும் கட்டி போட்டு நீங்க என்ன இங்க சாலியா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதா ஐயா பார்த்து ஜாலியில் மட்டும் சொல்லாதீங்க, எனக்கு மனசு தாங்காது. பாருங்க ஐயா வேர்க்க விறுவிறுக்க 25 வருஷமா இம்புட்டு தான் படிச்சிருக்கிறாரு, இன்னும் இம்புட்டும் படிக்க 75 வருஷம் ஆகும். அப்புறம் வீசின என் கை கால் மாதிரி வீங்கி நாலு கால தவளை மாதிரி தவ வேண்டியதுதான். நீங்க படிங்க ஐயா. படிப்பு ரொம்ப முக்கியம். எங்கடா என் பேராண்டி? அத்தா நீ ஐயாவை வீட்டுக்குள்ள பாத்துக்கிறத விட வெளியில போனா நம்ம ஜனங்க அவரை பிரமாதமா பாத்துக்குவாங்க. பாட்டி
பாட்டி. அடே, அந்த செதர் தேங்காய் எடுத்துட்டு வாடா. அந்த குதிரை தேங்காய் எங்க இருக்கு? இரு 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 இரு, அப்படியே நில்லு. அப்பா, எத்தனை கண்ணு பட்டுச்சோ. வாடா, நீட்டில் அடிச்சுக்கிட்டு. எதுக்கு பாட்டி இதெல்லாம்? உனக்கு தெரியாதுப்பா, உலகத்து கண்ணே ஒன்ற பின்னாடிதான் சுத்துது. நீ ஏன்டா தலைய சுத்துற? இந்த 38 பட்டிக்கும் கேக்குற மாதிரி சத்தமா போய் உடைச்சிட்டு வா. போ. அப்போ எஜமா, தேங்காயில பாம் வச்சு அடிச்சிடுறேன். நீயா முதமா உட்காரு. ரொம்ப தான் நீ பிகு பண்ணிக்குவேன். ஆமா, எங்க ரொம்ப நாளா வீட்டுக்காரர் ஊர்லயே காணோம். இப்படித்தான் ஒருத்தன் கேட்டான், அவனை வேட்டி போட்டு ஜெயிலுக்கு போயிட்டு நேத்தான் வந்தாரு. ஆமா தங்கச்சி, மச்சா நான் ரொம்ப கேட்டதா சொல்லு, நீ இடத்த காலி பண்ணு. ஐயா வணக்கய்யா. டேய், அந்த பொண்ணுக்கு 4 வள்ளம் அதிகமா போடு. பெருசு, இப்பதான் நீ எதுக்கு இங்க உட்காந்துருக்கேன்னு புரியுது. இதுக்கு 4 வள்ளம் தாங்காதே. இத அப்படியே அளந்து போடுற. இது என்ன கூடையா? இதுக்கு பதிலா வாடகைக்கு ஒரு லாரி எடுத்துட்டு வந்து மொத்த நெல்லையும் அள்ளிட்டு போயிருக்கலாமே. போங்க. என்னது அண்ணனா? அடச்சே, இந்த இவ்வளவுதான், ஓடு. அப்படி சொல்லிடு ராஜாத்தி. என்ன பண்ற? என் கணக்கு நான் அளந்துட்டு இருக்கேன், உங்க ரவுண்ட் வரும்போது சொல்றேன். வெள்ளிங்கிரி நல்லா இருக்கியா? அப்படி பேசினா தானே அளக்குறவனுக்கு கொஞ்சம் சுகமா இருக்கு. பூராத்தி அளந்துருவேன், உன் கூட பிடிக்காதேன்னு பாக்குறேன். ஒண்ணு செய்யறியா, இந்த நெல் எடுத்துட்டு போய் அந்த பக்கம் ஒரு ஓரமா கொட்டி வச்சுட்டு பின்னாலவா, உனக்கு நான் போடுறேன். என்னங்க தாத்தா, உங்களுக்கு வேர்த்திருச்சு? வா இப்படி உட்காரு. நெல் கிடக்குது கழுதா, கழுத்துல கப்புல ஒண்ணும் காணும் போல் இருக்கு. இன்னும் உனக்கு ஒண்ணு ஆகலையாட்டு இருக்கு. முகத்தை பார்த்தா பால் வடியுது. உனக்கு ஆகல, எனக்கு ஆகல, நல்ல பூரா அளந்துடுறேன். என் கணக்குல 2 சேர்த்தாள. உங்க கணக்கு 2னா என் கணக்கு 3. என் கணக்கு 4. என் கணக்கு 5. 6. இந்த முகத்துக்கு என் கணக்குல 7 அளக்கலாம். 8. 9. 10. ஏன் மொத்தத்தையும் அளந்துடுறேன்? ஐயோ 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 ஆத்தா. ஐய் எழுந்து சொல்லு. யாரு நினைக்கிட்ட? யாரு பொம்பளைய பார்த்து மயங்க அளந்தாங்க? நீங்கிறேன் எனக்கு ஓசி ஒரு சோ பாத்துட்டு போங்க.